நேயர்கள் அனைத்து நேயர்களுக்கும் வணக்கங்க. இப்போ என்னென்னாக்கா இதில் வந்து எக்ஸ்ஃபோ ஓடிடிஆரை பற்றி பார்க்க போகிறோம். நான் புதுசாக வாங்கின ஓடிடிஆர் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா ஓடிடிஆர் வாங்கும்போது நமக்கு வந்து ஒரு பேக் கொடுத்துருவாங்க. புதுசாக வாங்கின ஓடிடிஆர் இந்த ஓடிடிஆர் எப்படி இருக்குன்றது நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த ஓடிடிஆர் வாங்கும்போது நமக்கு பேக் கொடுத்துருவாங்க. புதுசாக நம்ம வந்துட்டு ஓடிடிஆர் வாங்கியிருக்கோம், இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உள்ளே ஒரு பேக்கு தனியாக கொடுத்துருவாங்க, அதோடய மெனு கார்டும் கொடுத்துருவாங்க. உள்ள பேக்கில் இருக்கும். சப்போஸ் வந்துட்டு நமக்கு அந்த பேக் மாட்டுறதுக்கான ஒரு வாரம் உள்ளே வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த மிஷினுக்குள்ளே இருக்கும். இப்போ ஆன் பண்ணுறோம் பாருங்கள். ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ இதெல்லாம் திருப்பி ஆன் ஆகும். இந்தியாவோட உலக உருண்டை காட்டுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த மெனுவில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்கள் வரும். நமக்கு தேவையானது என்னன்னாக்க ஓடிடிஆர்ன்ற ஆப்ஷன் மட்டும்தான். இது ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீன் டச்சு தான், பட்டன் எதுவுமே கிடையாது. ஆன் ஆஃப் மட்டும்தான் பட்டனு. இன்னொன்று வந்து ஹோம் பட்டனு. உள்ளே போய்ட்டு திரும்பி வெளிலாம்னா அந்த ஹோம் அப்புனா போதும், வெளில வந்துடும். அப்புறம் எல்லாமே ஸ்க்ரீன் டச்சு தான். இப்போ என்ன பண்ணுறோன்னா பின்னாடி வரதான் வந்துட்டு இது ஒரு லாக் மூடி இருக்கும். அந்த மூடியை ஓப்பன் பண்ணிக்கிறாக்க நமக்கு வந்து பேச்சு கடை சொல்கிற இடம் இது வந்துட்டு. இது வந்து என்னன்னாக்கா சார்ஜர் போடுறது. இது ரெண்டும் வந்து ரெண்டு மூணு வந்து நெட்டு இன்டர்நெட் ஒயர் கனெக்ட் பண்ணி சாஃப்ட்வேர் ஏற்றுக்கானா இதெல்லாம் வந்து இதோட இண்டிகேட்டரு சாஃப்ட்வேர் ஏற்றிக்கலாம். பென் ட்ரைவ் சார்ஜர் போட்டுக்கிறது. பென் ட்ரைவ் போட முடியாது, சாஃப்ட்வேர் ஏற்றிருந்தா பின்னு தான். இது வந்து இதில் தான் பேச்சு கார்டு சொல்லணும். இந்த ஹோல்ஸ் தான் பேச்சு கார்டு. ஓடிடிஆர் கூட வந்து பக்கத்தில் வந்து சேஃப் லைட் எரியும், அது எரிஞ்சிக்கிட்டு இருந்தால் தான் ஓடிடிஆர் வந்து நமக்கு ரெண்டாவது தெரியும். இப்போ வந்து இதோட மாடல் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இதிலே இதோடய டீட்டெயில் எல்லாமே ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டுருப்பாங்க. பார் கோட் இருக்குது, பார் கோடை ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் நம்ம அமௌண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சுலாம். இது ரேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 85 ரூபா பக்கமாக வரும். அது கீழேயும் கொடுக்குறாங்க, அது ஒரு சில கஸ்டமரை பொறுத்தான் கொடுப்பாங்க. 85 ரூபா மேக்ஸிமம். அப்படி இந்த ஓடிடிஆர் வாங்கினதோட அவருடைய நம்பர் அதோட டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே தரேன். அந்த நம்பரை நான் கால் பண்ணி கேட்டுங்க. அவர் இப்போ புதுசாக வாங்கியிருக்காரு. வாங்கி ஒரு எவ்வளோ நாள் ஆகுதுன்னா ஒரு 20 நாள் தான், ஒரு மாதம் ஆகுன்னு வச்சுக்கிங்க. ஒரு மாதத்துக்குள்ளே தான் இருக்கும். வாங்கியிருக்காரு. அவர்கிட்ட வேணாலும் வாடகைக்கு வேணாலும் தருவார். அவரை வந்து காண்டாக்ட் பண்ணால் அவர் நமக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுப்பாரு. அவர் எங்கே இருக்காருனாக்கா அரியலூர் மாவட்டத்தில் இருக்காரு. புதுசாக அரியலூர் மாவட்டம் சுற்றி உள்ள எங்கே வாடகைக்கு வேணாலும் நீங்கள் கேட்டு கூப்பிட்டு வாங்கிக்கலாம். அவர்கிட்டயே அவர் கொடுப்பார். மணிக்கு வந்து ஒரு டேஸுக்கு வந்து 1500 ரூபா சொல்லுவார். ப்ளஸ்ஸு ஒருத்தர் வருவார், அவருக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் 500 ரூபா 2000 ரூபா பக்கமாக கொடுத்தினா அவர் வந்து ஃபால்ட்டை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கிறார். அவர்கிட்ட ப்ரிண்ட் அவுட் வேணாலும் எடுத்து கொடுத்துருவார். பேச்சு கார்டு சொல்லிட்டோம். நம்ம ஓடிடிஆர்ன்றது தான் பண்ணுறோம். பக்கத்துலேயே வந்து ஸ்டிக் இருக்குது, ஸ்டிக்கையும் வந்து கையில் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப மேனுவலாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னாக்கா நம்ம பிளேஸிங் எத்தனைக்குன்னு ஃபஸ்ட்டு அந்த இதை கொடுத்துட்றோம். எத்தனை கிலோமீட்டர்ன்றது அந்த புள்ளியை கொடுத்துட்றோம். எத்தனை செகண்ட்ன்றது அந்த புள்ளி. ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ஆப்ஷனுக்கு அந்த புள்ளியை நகர்த்தினாவே தெரியும். இதான் ஸ்டிக்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் இருக்குது, மேனுவலும் கொடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்னா மேனுவல்னாக்கா நம்ம ஒன்று ஸ்டிக் பண்ணோம். நம்மளுடைய பவர் என்ன 3110 தான், 1310 தான் நம்மளுடைய மேனுவல். இப்போ அது கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுக்குறோம். இப்போ வந்து ஓடிடிஆர் வந்து ரன் ஆகிடுச்சு. ஓடிடிஆர் வந்து கனெக்ட் ஆகுது. அதோட நீடில் தான் அந்த மேலே ஓடிட்டுருக்கோம். இந்த மாதிரி தான் ஓடும். ஓடிட்டுருக்கும்போது நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ரைட்டு ஓடிக்கிட்டு தெரியும். நம்ம எவ்வளோ 5 செகண்டில் கொடுத்துருக்கோம். 5 செகண்ட் போயிடுச்சு. 5 செகண்ட் இருக்குது. 10, 20, 30 ஒரு மணி நேரம் கூட இருக்குது. அவ்வளோ நேரம் கொடுத்தா நான் துல்லியமாக காட்டும். 10 செகண்ட்னா நம்ம வந்து கிலோமீட்டருக்கு வந்து தான், 500 மீட்டர் பக்கத்துனால தான் நம்ம 5 மீட்டர் பார்த்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி வரிசையாக எங்கெங்கே ஃபால்ட் இருக்குது, எத்தனை ஜாயின் போதை கொண்டு அதில் பேர் நம்பர்ஸ் வந்துடும். 4 ஜாயின் இருக்குது போல். 4 ஜாயின்லேயும் எவ்வளோ லாஸுன்றது, கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, எத்தனை டிபின்ற லாஸ் எல்லாத்தையும் காட்டிடும். நம்ம ஒன்றுனையும் போயிட்டு பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இதிலே வந்துட்டு திருப்பி ஒரு வாட்டியோட ஓடிடிஆர் போட்டு ஆட்டோமேட்டிக் கொடுத்து திருப்பி இன்னொரு வாட்டி கொடுத்து பார்க்குறோம் பாருங்கள். செகண்டு வந்து இப்போ எவ்வளோ செகண்ட் கொடுத்தா 20 சேவ் ஆன் கேட்போம். நமக்கு இது சேவ் பண்ண தேவையில்ல. சேவ் பண்ணாலும் சேவ் பண்ணிடலாம். ஆப்ஷன் உள்ளே போயிட்டு நம்ம சேவ் எங்கே பண்ணி வச்சுருக்கோமோ பேர் போட்டு சேவ் பண்ணிட்டா உள்ளே போயிட்டு பார்த்துக்கலாம். நம்ம அப்போ எப்போ ஓடிடிஆர் போட்டு தேவையில்லை. இல்லைனாலும் ஃபோட்டோஸ் ரீல்ஸ் போட்டோ
ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கையில் வச்சுக்கலாம், நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும், பின்னாடி பார்க்குறது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நமக்கு சேவ் பண்ண தேவையில்ல, டோன் டிசைன் கொடுக்குறோம், திருப்பி ஓடிடிஆர் போட்டிருக்கோம். இதில் வந்து டைம் முதல்ல காட்டும் போது 10 செகண்டில் கொடுத்துருக்கோம், 10 செகண்டில் வந்து ஓடிட்டு போகிறேங்க. திருப்பி வந்து 5, 4, 3, 2, 1 இப்படி செகண்டில் தான் ஆட்டோமேட்டிக்காக நின்றுரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே தான் காட்டுது. ரெண்டு மீட்டில் ஒரு 3 dB லாஸ், 0.3 லாஸு. நமக்கு மேக்ஸிமம் என்னன்னாக்கா 0 மீட்டர் வந்தாவே லாஸ் தேவையில்லை. 500 மேக்ஸிமம் ஒரு 0 360, 0 470 வரும். அப்படின்னா அது ஒரு பெரிய லாஸ் கிடையாது. நமக்கு வந்து 1.360, 1.2 அப்படின்னு இருந்தால் தான் 1 dB பக்கமாக லாஸ் ஆகிடுச்சு, 1 dB மேலே லாஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து 500 மீட்டர் இப்படி வந்துச்சுனாக்கா நமக்கு வந்து எப்போதுமே, இப்போ ஒரு திருப்பி கொடுத்துருக்கோம், 30 செகண்டில் கொடுத்துருக்கோம், 30 செகண்ட் ஓடிட்டுருக்கு, அது தெளிவாக தெரியும். இப்போ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்கோம், 30 செகண்ட் ஓடுது. அது சொல்லுன்றது அதை பெருசாக எடுத்துக்கோனா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது தெரியும் எத்தனை நேரம் ஆட்டோமேட்டிக் தான் மேனுவல் கொடுத்துருக்கோன்னு தெரிஞ்சிடும். அப்படியே கொடுத்துட்டு போட்டினாவே நமக்கு வந்து எத்தனை பிளேசிங் இருக்குது, எவ்வளோ தூரம், 2.5 கிலோமீட்டரில் போட்டிருக்கோம், எத்தனை பிளேசிங்கு, எவ்வளோ செகண்டு அப்படின்ற கொடுத்து மென்ஷன் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்காக அனுப்பலாம். இல்லை தேவையில்ல, நார்மலாக அப்படியே அனுப்பிட்டோட ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிள் மேட்ரு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெருசாக ஒன்றும் இதை வந்து பயப்பட தேவையில்லை. நம்ம ஆட்டோமேட்டிக்காக போட்டிங்கன்னா இதுலேயே எல்லா டீட்டெயில் வந்துடும், எவ்வளோ டிபி, எவ்வளோ லாஸ் இருக்கணும் தெரிஞ்சுக்கலாம். இந்தமாரி ஓட்டிகிட்டே பற்றி தெரிஞ்சுக்கிறது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.